ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சங்கீத் சமையல் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல என்னோட ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. நான் இப்ப ஈவினிங் வந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நைட் டைம்ல டின்னர் வந்து நான் செஞ்சேன். குழந்தைங்களுக்கு என்ன ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன். நெக்ஸ்ட் டேக்கான மீல் பிளானிங் டிப்ஸ், நெக்ஸ்ட் டேக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆல் அப்படிங்கற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஏன்னா சில பேர் வந்து நோட்டிபிகேஷனே வரலக்கா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்காக தான் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கறத சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயலாம். இது பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் ஊற வச்ச பருப்பு அடைக்கி வந்து அரைக்க போகிறேன் மல்டி தால் ஆடை செய்கிறதுக்காக நெக்ஸ்ட் டேக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி மார்னிங் முந்தின நாள் மார்னிங் ஊற வச்சுட்டு நம்ம ஈவினிங் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு 6-7 மிளகாய் வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லத்தில் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கிரைண்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை ஊட்டிட்டு நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அளவு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து ஒரு டம்ளர், புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி, பருப்பு எல்லாமே வந்து ஒவ்வொரு கப்பு சின்ன கப்பில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிச்ச பருப்பு உங்களுக்கு தேவையான பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, அப்புறம் நான் வந்து கருப்பு முழு உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து இந்த சோயா இருக்கு இல்லையா சுண்டல், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இஞ்சி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பில வந்து நம்மளோட தோட்டத்துலேருந்தே நான் பறித்து வந்துடுறேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. கருவேப்பில நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல அயன் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ நம்ம குழம்புலாம் சேர்த்துணும் அப்படின்னா அவங்க எடுத்து வச்சிடறாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த குழம்பு சிக்கன் எது செஞ்சீங்கனாலுமே மசாலா கூட நம்ம வந்து கருவேப்பிலை நீங்கள் அரைச்சி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டேக் எடுத்துப்பாங்க, உள்ளே போயிடும். கடைசியாக எடுக்கும்போது பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரணத்துக்கு நல்லது. கடைசியாக உப்பு சேர்த்துட்டு நான் இறக்கி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு வந்து உடனே மட்டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா விஷ்ணுதா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து எனக்கு வந்துட்டு டயட் சப்பாத்தி, இது வந்து கோதுமை, கடலை மாவு, அப்புறம் வந்து ராகி, சோள மாவு, ஓட்ஸு, ஃப்ளாக்ஸீட் பவுடர் எல்லாமே நான் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சீட்டும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் சப்பாத்தி எனக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் என்னோட சால்ட் இன்டேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோதான். ஸோ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதையும் கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் ஸ்டோரியில் பாருங்க தலைவர் பேசிட்டு இருக்காரு. டேய் இங்க பாரு என்ன பண்ற, என்ன பண்ற இரு, என்ன பண்ற, என்ன பண்ற சொல்லு, இங்க பாரு என்ன பார்த்து சொல்லு என்ன பண்ற. கிச்சன்லயே தான் இருப்பாரு இவரு. ஸோ நான் வாய்ஸ் கொடுத்தேன்னா இவர் வாய்ஸ் அதிகமாக கேட்கும், அதனாலே நான் மோஸ்ட்லி வாய்ஸ் எனக்கு கொடுத்துடுறது. இப்போ நான் இதை வந்து பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இது எப்படி ரெசிபி வந்து வேணும்னாலும் சொல்லுங்கள், தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் ரெசிபி நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம சப்பாத்தி வந்து செஞ்சிடலாம். நான் இப்போ செஞ்சுட்டு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணணும். சரிடா கொஞ்சம் கோதுமையும் சேர்த்திட்டேன், அப்புறம் அந்த மாவும் வந்து நம்ம சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஆயில் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். போதும், ஆயில் நிறையா வேணாம். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம். டயட்டில் இருக்கீங்க கொஞ்சம் கூட வந்து கடலை எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்கள் இதில் தோசையும் வந்து செய்யலாம் இந்த மாவில். சரி எவ்வளோ அளவு அப்படிங்கிறத தனி நான் ரெசிபியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் எனக்கு தீரப்போகுது. ஸோ நான் மறுபடியும் செய்யும்போது நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன்.
நம்ம சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், இந்த பம்கின் சீட்ஸ் அதெல்லாம், அது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் இது அப்படியே வந்து ஃபர்மெண்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை வந்துட்டுருக்கு, இங்கேருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பாருங்க, அப்படியே போய் காட்டி என்ன மேல மேல வரலையா உனக்கு? இன்னைக்கு வந்து ஈவினிங் சந்தை எங்கள் ஏரியாவில். ஸோ நான் ஈவினிங் வந்து போகணும்னு நினச்சிருந்தேன், மழை வேறு வந்துருச்சு, அதை நின்னதுக்கப்புறம் போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸும் ஒரு ரிவ்யூவும் பார்த்துடலாம். பீனட் பட்டர் பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. இது வந்து மை ஃபிட்னஸ் பிராண்டோட பீனட் பட்டர். எனக்கு ரெண்டு பீனட் பட்டர் வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க, நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து சாக்லேட் பீனட் பட்டர், அப்புறம் நேச்சுரல் பீனட் பட்டர். இதில் வந்து நேச்சுரல் பீனட் பட்டரில் பீனட்ஸ் மட்டும்தான் இருக்கும், கடலை மட்டும்தான், எந்த சுகர் எதுவுமே இல்லாமல் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்தி ஆப்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, ஜீரோ டிரான்ஸ்ஃபேட், ஜீரோ கொலஸ்ட்ரால். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து சாக்லேட் பீனட் பட்டர், அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், கன்சிஸ்டன்சி ரொம்பவே க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும், தோசைக்கு, சப்பாத்தி கூட, பிரெட் கூடலாம் வந்து நல்லாவே சூட் ஆகும். இதில் வந்து அவங்க சுகரோ ப்ரிசர்வேட்டிவோ சால்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணல, நேச்சுரலாகவே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் இது நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன், இது வந்து ஹோல் வீட் பிரெட்டு. இதில் வந்து நான் சாக்லேட் பீனட் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்குது, நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவங்களே வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து டார்க் சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு, அது மாதிரி. நீங்கள் வந்து அவங்க மில்க் ஷேக்லாம் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்கன்னா கூட அதில் கூட தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்மளோட சாக்லேட் பீனட் பட்டர் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அடுத்ததாக எனக்கான டயட் சப்பாத்தி வந்து நான் செய்கிறேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. நைட் டின்னர் வந்து ஏர்லி தான் முடிச்சுறது நல்லது. நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன், நல்லா பெருட்டதுக்கும் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃப்ளாக்ஸ் சீடு, அப்புறம் வந்து ஓட்ஸு, மாவு, ராகி, கம்பு, சோளம், இதெல்லாமே வந்து இருக்குது. ஹெல்தியும் கூட, நம்ம நார்மலாக மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம், சோளம் இதெல்லாம் வந்து எப்பயாவது ரேராக அக்கேஷன் வந்து நம்ம செய்வோம். பட் இப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி என்னம்மா குட்டி இது மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துப்போம். சோளம் பாருங்க, இதுதான் வெள்ளைச்சோளம். என்ன சப்பாத்தி சாப்பிடலாமா? நீ சாப்பிட்றிய சப்பாத்தி, ஹை ஃப்ளேம் பண்ணாத, இரு இரு கூட நான் வெயிட் பண்ணேன். நல்லா மெலிசாவே வந்து திரட்டுறதுக்கு வரும். ஆஃப் பண்ணி வச்சிட்டான், இது தாங்க பண்ணுறோம், அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஆஃப் போடுறது எனக்கே ஒரு உலக அதிசயமாக தான் இருக்குது. ஏன் கேட்குறீங்க? உங்களோட சப்போர்ட் தான் காரணம்னு நினைக்கிறேன். இல்லை நான் மறுபடியும் சோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லோரும் வீட்டுக்கு வந்து அடிப்பீங்க. இருந்தா இருந்தா கூட ரொம்ப திட்டுவாங்க எல்லாரும் போச்சு.
எல்லாம் திட்டாங்க. இன்னும் ஜெயகிருஷ்ணன் எவ்வளோ குரும் பண்ணுறானா அச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணு, ஜெயகிருஷ்ணன் எவ்வளோ குரும் பண்ணுமாண்ணா, சுடு சுடு சுடு, இங்கே பாரு பாருங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்களா சொல்லு, பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ குரும் பண்ணுறான் பாருங்க, நீங்களே பாருங்கள் கேளுங்க. நான் வந்து ஆயில் எதுவும் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிசையும் போதே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணல, ட்ரை சப்பாத்தி மாதிரி தான். பட் வந்து நீங்கள் நெய் கூடல வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெய் இல்லை ஸோ அதனால நான் ஆட் பண்ணல, நெய் ஆட் பண்ணோன்னா கூட அது நல்லாயிருக்கும். டயட்டில் இருந்தாலும் நெய் ஆட் பண்ணலாமான்னு சில பேர் டவுட் வரும், நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், நெய் ஆட் பண்ணி அப்படின்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி நல்லாயிருக்கும், பாடி டயர்டாகாமல் இருக்கும். எடுத்துக்கலாம். குட்டி சப்பாத்தி வேணுமா உனக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பீனட் பட்டர் தான், எதுவுமே ஆட் பண்ணல, சுகரோ எதுவுமே இருக்காது, நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து சைட் டிஷ் இல்லாத டைமில் நமக்கு தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தனியாக செஞ்சுட்டு நமக்கு தனியாக செஞ்சுட்டு முடியாது. என்னம்மா என்ன அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது நல்ல டயட் ரெசிபியும் கூட, நிறைய பேர் வெயிட் கெயினுக்கு நினைப்பாங்க, பட் இது வந்து நல்லா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து நான் வெயிட்லேயும் செஞ்சுருக்கேன், பட் இப்போ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஸோ வந்து ரோல் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த சாக்லேட் பீனட் பட்டர், இதில் வந்து பிரவுன் சுகர் இருக்கு. என்னம்மா இரு வரையிறேன் நான் பேசிட்டு வரேன், இதனாலே மோஸ்ட்லி லைவாக பேசுறது இல்லைங்க. ஒன்றா வந்து வெளியே நாய்ஸ் இருக்கும், லிங்கும் கத்திகிட்டே இருப்பான், இல்லை வெளியே ஏதாவது போர் போடுவாங்க வண்டி வண்டி சவுண்ட் மாதிரி. ஸோ இது நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு ரா பீனட் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் எடுத்துக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரோல் ரோல் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அவன் என்ன சொன்னு நினச்சிங்களா, ஹாய் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கான். அவங்க அப்பா சொல்றது பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, அம்மா அம்மா சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ம் டேஸ்டி என் அம்மி. ம் நீ சொல்லு டேஸ்டி சொல்லு டேஸ்டி யம்மி சொல்லு. ம் எங்க போறோன்னு பாக்குறியா? எங்கோ இப்போ டேய் வாக்கிங் போயிட்டோம், வந்து கூட்டிட்டு போற. ஓ இது இன்றைக்கி சந்தை, பட்டு சந்தை ஆ வரே, சந்தைக்கு போக முடியுமான்னு தெரில. ஷீக் வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்கணும்னு சொன்னான், முடிஞ்சால் அது மட்டும் வச்சு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்கும், ஹாய் ஹாய் ஹாய், அப்போ சொல்லிட்டு லைக் போட்டியா? கரெக்ட் கரெக்ட் வரலையா? சரி ஓகே கிளம்பலாமா? இன்னும் மழை தூருதுடா, அது பாரு ஹாய். Thank you.
ஸ்ரீக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்கிட்டு நோட்டு புக்ஸில் வந்து லேமினேஷன் கவர் கேட்டிருந்தா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு சண்டேலையும் காய்கறியும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வேணுமா இருந்தது அதுவும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.